ஹாய், ஹலோ அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல் மெனாஸ் லைஃப் ஸ்டைல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் எல்லாருமே ரொம்ப நல்லாயிருக்கோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்க எல்லா சப்ஸ்கிரைபர்ஸ்க்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. புதுசாக நம்ம சேனலை பார்த்துட்ருக்கவங்க ஃபுல் வீடியோ பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கண்டிப்பாக உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட் நான் அடுத்தடுத்து தரேன். இனி நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். இன்றைக்கி தம்ப்நெயிலில் பார்த்த மாதிரியே ஒரு கிளீனிங் டே வ்ளாக் தான். மெயினாக இந்த லிவிங் ரூமில் இருக்கிற ரக்கை வந்து க்ளீன் பண்ணணும்னு சொல்லிக்கிட்டே இருந்தேன் அம்மாக்கிட்ட. ஏன்னா வாங்கினதுலேருந்து ஜஸ்ட் வேக்கம் மட்டும் பண்ணிகிட்ருக்கோம். பசங்க வந்து ஏதாவது ஒன்று சிந்திட்டே இருப்பாங்க சாப்பிடும்போது, இல்லை உடம்பு சரியில்லாமல் இருக்கிறப்பெல்லாம் அதிலேயே கொஞ்சம் வாமிட் இந்த மாதிரியெல்லாம் ஆயிடுச்சு. குட்டி பையனுக்கு பருப்பு சாப்பாடெல்லாம் ஊட்டும்போது அதில் மஞ்சள் சேர்ப்போம் இல்லைங்களா, அதனால் அங்கங்கே சிந்தி மஞ்சள் கரையாகவும் இருக்குது. கொஞ்சம் அதை வந்து நல்லா கழுவி விட்டால் தான் சுத்தமாக இருக்கும். அதனாலேயே அம்மா கிட்டே சொல்லிகிட்டு இருந்தேன். அம்மாவும் நல்லா வெயில் அடிக்கும் போது நம்ம கழுவி காய வச்சா தான் அது சீக்கிரமாக காஞ்சி வரும். நாங்கள் எதிர்பார்த்ததை விட கொஞ்சம் வேலை வந்து டஃப்பாக தான் இருந்தது. ஈஸியாக கழுவிடலாம் அப்படின்ட்டு தான் நினச்சோம். முதல்ல ட்ரிஃப்ட் தான் யூஸ் பண்ணேன். இது வந்து பேபி லாண்ட்ரி டிட்டர்ஜென்ட் தான். கொஞ்சம் ஹார்ஷாக இருக்காது இல்லைங்களா, சரி ரக்ல போட்டு பார்ப்போம் அப்படின்ட்டு இந்த பூவாளியில் அந்த சாஷே பேக்கெட்டை ஊற்றிட்டு கொஞ்சம் தண்ணி மிக்ஸ் பண்ணி முதல்ல அம்மா ஃபுல்லாக ஸ்ப்ரே பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் அதை ப்ரஷ்ஷை வச்சு தேய்ச்சி பார்த்தா சுத்தமாக நுரைக்கவே இல்லை. அப்புறம் அம்மா வந்து நம்ம டிட்டர்ஜென்ட் இருக்கோம் இல்லையா அது போட்டு பார்க்கலாம் அப்படின்ட்டு அதையுமே ஃபுல்லாக ஸ்ப்ரே பண்ணி விட்டோம். ரக்கில் என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எவ்வளோ தண்ணி ஊற்றிட்டே இருக்கோமோ அது அப்படியே உறிஞ்சிக்கிட்டே இருக்கும், நல்லா சோக் ஆயிக்குச்சு. கொஞ்சம் பெரிய ரக் அப்படிங்கிறனால டைம் எடுத்துச்சு எங்களுக்கு. அம்மா எல்லாமே எல்லா இடத்துலையும் ஃபுல்லாக இந்த மாதிரி ப்ரஷ் பண்ணிட்டாங்க. அந்த மஞ்சள் கரையெல்லாம் சுத்தமாகவே போயிருச்சுங்க. நார்மலாக நம்ம யூஸ் பண்ணுற அந்த டைடு டிட்டர்ஜென்ட்டே நல்லா வந்து ஒர்க் ஆகுது. எந்த வேலை செஞ்சாலும் முகில் இன்வால்வ் ஆகணும் அப்படின்னு நினப்பான், நானும் விட்டுருவேன் ஏன்னா அவனும் தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு நல்லா ஹெல்ப் பண்ணுவான். முகிலுக்கு இதிலெலாம் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு. இப்போ செடிக்கெல்லாமே தண்ணி விடணும் அப்படின்னா ஹோஸ் மட்டும் மாட்டியிருந்தால் போதும், அவரே வந்து ஆன் பண்ணி எல்லா செடிக்கும் தண்ணி விட்டுட்டு திரும்பவும் க்ளோஸ் பண்ணிட்டு வீட்டுக்குள்ளே வந்துடுவார். அவன்கிட்ட என்னென்ன குறும்புத்தனம் இருக்கும் சேட்டையெல்லாம் பண்ணுவான். ஆனால் இது இப்படி தான் செய்யணும்னு அவனுக்கு ஒரு பொறுப்பு கொடுத்துட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அதை கரெக்டாக செஞ்சுட்டு வந்துடுவான். அவனும் ஒரு வேலை செஞ்ச மாதிரி இருக்கும், நமக்கும் பயங்கரமாக டைம் சேவ் ஆகும். அதனாலேயே நான் விட்டுடுறது. இப்போல்லாம் காய் வந்து பார்த்திங்கன்னா இப்போ தாங்க நல்லா பிடிச்சிருந்தது. ஆனால் என்னென்னா எலி இருக்குங்க, வந்து எல்லாத்தையுமே சாப்பிட்டுட்டு போயிடுச்சு. அதனால தான் என்னால் வீடியோவில் வந்து எடுத்து காட்டவே முடியல, இல்லாட்டி கார்டனிங் வ்ளாகுன்னு சொல்லி ஷார்ட்ஸ் வந்து போட்டுக்கிட்டு இருப்பேன். என்னால் சுத்தமாக கவர் பண்ண முடியல. ஃபஸ்ட்டு அது எலிதானான்னு எங்களுக்கு தெரியவே இல்லை. பக்கத்தில் நெய்பர்ஸ் எல்லாம் சொன்னதுக்கு அப்புறமா தான் எனக்கு தெரியும். எனக்கு முன்னாடியே தெரிஞ்சிருந்தால் கண்டிப்பாக வலை மாதிரி போட்டு விட்டுருந்துருப்பேன். எனக்கே இப்போது இதில் எத்தனை பழம் வந்துச்சு அப்படின்லாம் எனக்கே ஞாபகம் இல்லை. முகில் தான் கரெக்டாக ரெக்கார்டு வச்சுருப்பான், இவ்வளோ பழம் பழுத்துச்சு நான் பறிச்சுட்டு வந்து அமைச்சிட்டு கொடுத்துட்டேன் அப்படின்பான். அதே மாதிரி அடுத்து எது பழுக்க போகுதுன்னு பார்த்து வச்சுருப்பான். ரெண்டு மூணு நாள் கழித்து வந்து பார்ப்பான், அது இருக்காது ஏன்னா எலி வந்து சாப்பிட்ருக்கோம். அந்த எலியுமே எவ்வளோ ஸ்மார்ட்டு பாருங்கள், பழுக்கிற மாதிரி இருக்கிறது தான் ஃபஸ்ட்டு சாப்பிட்டுட்டு இருந்துச்சு. நாங்கள் என்ன நினச்சோன்னா காயை விட்டுறது போல இருக்குது, பழுக்க போகிறது தான் சாப்பிடுதுன்னு சொல்லி நாங்கள் கொஞ்சம் அசால்ட்டாக விட்டுட்டோம். இப்போ நான் பறித்து காட்டினது தான் கடைசியாக நாங்கள் பறித்த பழம். அதை எப்படி விட்டு வச்சது அப்படின்ட்டு எங்களுக்கே ஆச்சரியம்தான். எங்களை ஏமாற்றிட்டு ஒரு நாலு நாள் கழித்து பார்த்திங்கன்னா இருக்கிற செடியில் இருக்க எல்லா காய் முதற்கொண்டு சாப்பிட்டுட்டு போயிருச்சு. முயலுக்கு வந்து ரொம்ப கடி ஆயிடுச்சு அவனுக்கு, அந்த எலி மட்டும் என் கையில் கிடைக்கட்டும் அப்படின்ட்டு இருக்கான். பேக் டு ரக் கிளீனிங். அம்மா ஃபுல்லாக ப்ரஷ் பண்ணிட்டாங்க. இனி நாங்கள் தண்ணி ஃபுல்லாக ஸ்ப்ரே பண்ணி அடிச்சிட்டோன்னா வேலை முடிஞ்சுது. இந்த ஒர்க்கையுமே முகில்கிட்ட சொல்லி இப்படி தான் அடிக்கணும்னு கொடுத்துட்டோம்னா அவன் கரெக்டாக பண்ணிடுவான். அதனால் நான் அவன்கிட்ட செஞ்சு காட்டிட்டு கொடுத்துட்டு போயிட்டேன். அடுத்து எங்களுக்கு என்ன வேலைன்னா இந்த பின்னாடி விண்டோஸ்லாம் இருக்கு இல்லைங்களா, அதெல்லாம் க்ளீன் பண்ணணும். ஏன்னா சரி காற்று அடிச்சிட்டு இருந்தது கொஞ்ச நாளைக்கு முன்னாடி, ஃபுல்லாக குப்பை தான். அதனால் அதை க்ளீன் பண்ணணும். அதை க்ளீன் பண்ணி உங்களுக்கு காட்டுறேன் எவ்வளோ அழுக்கு இருக்குன்னு. ஆனால் என்னென்னா தண்ணி நல்லா உறிஞ்சி இருந்ததுனால அது நம்ம பிழிய முடியாது இல்லைங்களா, பெரிய ரக்கு. இந்த மாப்பை வச்சு நான் என்ன பண்ணேன்னா அந்த தண்ணியெல்லாம் கொஞ்சம் அப்படியே வெளியில் எடுத்துகிட்டு இருந்தேன். அவ்வளோ தண்ணி வெளியில் எடுத்துமே எங்களால் அந்த ரக்கை தூக்கவே முடியலைங்க, மூணு பேர் சேர்ந்தே தூக்க முடியல, அந்தளவுக்கு வெயிட் ஆயிடுச்சு.
வெயில் வந்து அடிக்கும் நல்லா, இருந்தாலும் இப்படியே விட்டுட்டோன்னா அது காயாது, ரொம்ப ஸ்மெல் வந்துடும். ஸோ வெளியில் பேக்யார்டில் போடுற மூணு சோஃபா சேர்ஸ் இருக்கு இல்லைங்களா, அதை வந்து லானில் போட்டு அது மேலே தூக்கி இதை போட்டுட்டோம். ஸோ ரெண்டு நாள் முழுக்கவே அது காஞ்சிட்டு தான் இருந்தது, திருப்பி திருப்பி போட்டு காய வச்சிட்டோம். கொஞ்சம் டைம் கன்சியூமிங்கான ஒரு வேலை தான், ஆனால் எண்ட் ஆஃப் த டே ரொம்ப சாட்டிஸ்ஃபைங்காக இருந்தது எனக்கு. அந்தளவுக்கு பளிச்சுன்னு க்ளீன் பண்ணிட்டோம். இனி அடுத்து ஜன்னல் எல்லாமே துடைக்கணும். நான் கிளாஸ் கிளீனர் மட்டும் வச்சு தான் துடைப்பேன், ரொம்ப ஈஸியாக வந்துடும். விண்டக்ஸ் அப்படின்னு ஒரு பிராண்ட் இருக்கும் பார்த்தீங்களா, அதுதான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறமா இப்போ வந்து இந்த பிங்க் ஸ்டஃப் வாங்கியிருக்கேன், ட்ரை பண்ணி பார்க்கலான்னு. ஒரு ரெண்டு மூணு மாதமாக நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன், ரொம்பவே சூப்பராக இருக்குது. இந்த டோர் பார்த்திங்கன்னா பேக்யார்ட் டோர், வீட்டுக்குள்ளேருந்து வெளியில் வர்றதுக்கு இதுதான் யூஸ் பண்ணுவோம் இல்லைங்களா. குட்டி பையன் என்ன பண்ணுவான்னா அதில் வந்து கை வந்து வச்சு வச்சு அச்சாவே இருக்கும் ஃபுல்லாகவே, அதனால் அதில் நிறையா கொஞ்சம் ஸ்ப்ரே அடித்து தான் க்ளீன் பண்ண வேண்டியதாக இருந்தது. மற்ற ஜன்னல்லாம் கொஞ்சம் ஈஸியாகவே க்ளீன் பண்ணிட்டோம். முக்கியமாக அந்த விண்டோஸ்க்கு கீழே அந்த மெஷ் இருக்குது பார்த்திங்களா, அந்த வலை மாதிரி, அதில் தாங்க பயங்கர குப்பை இருந்தது. நல்ல காற்று வேறு, ஒரு பத்து நாளைக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா பயங்கர காற்று, அதில் வந்து குப்பை போல இருக்குது, ஃபுல்லாகவே அதில் படிஞ்சிருந்தது. வீட்டுக்குள்ளே போயிட்டு நம்ம விண்டோ வந்து தூக்கிக்கலாம் மேலே, உள்ளேருந்துமே நம்ம துடைச்சிக்கலாம். அதே மாதிரி இந்த மெஷை மட்டும் கலட்டி கூட நம்ம துடைக்க முடியும், ஆனால் எங்களுக்கு அன்றைக்கி அந்தளவுக்கு டைம் இல்லைங்கிறனால வெளியில் மட்டும் இந்த மாதிரி வைப் பண்ணிட்டோம். அதுலேயே பாருங்கள் எவ்வளோ அழுக்கு இருக்குது அப்படின்னு. வீட்டுக்குள்ளேயுமே வந்து லிவிங் ரூம் மட்டும் நாங்கள் அன்றைக்கி ஃபுல் ஜன்னலையும் தொடச்சிட்டோம். மற்ற ரூமில் இருக்கிறது எல்லாமே அந்தந்த ரூம் தனித்தனியாக க்ளீன் பண்ணுற அன்றைக்கி நான் தொடச்சி விட்டுருவேன், ஏன்னா ஒரே நாளில் எல்லாத்தையும் என்னால் தொடைக்க முடியாது. அதுவும் நம்ம வீட்டை பொறுத்த வரைக்கும் நிறைய ஜன்னல் கொடுத்துருக்காங்க, அதனால் எல்லாத்தையும் ஒரே நாளில் தொடைக்கணுன்னா ரொம்ப கஷ்டம். ஸோ அந்த ஒர்க்கு முடித்தாச்சு. அம்மா குட்டிப்பா எனக்கு சாப்பாடு ஊட்டுறதுக்காக உள்ளே போயிட்டாங்க. நான் வந்து இனி இந்த சோஃபா சேர்ஸ் இருக்குது பார்த்திங்களா, அது எல்லாத்தையும் சோப் போட்டு கழுவணும். குஷன் கவர்ஸ் எல்லாமே நம்ம வாஷிங் மிஷினில் போட்டு துவைச்சிக்கலாம், அதனால் கவரை மட்டும் கழட்டி கொண்டு போய் வாஷிங் மிஷினில் போடணும். உள்ளே இருக்க அந்த குஷன் வந்து கொஞ்சம் நேரம் வெயில் இருந்தால் நல்லாயிருக்கும், அதனால் அப்படியே வெயிலில் விட போகிறேன். சோஃபா கவருக்குமே டை டிட்டர்ஜென்ட் இருக்குது பார்த்தீங்களா, அதை யூஸ் பண்ணி தான் நான் கழுவ போகிறேன். இப்போ வேறு அவுட்டோர் வாட்டரிங் சுத்தமாக பண்ணக்கூடாதுன்னு வேறு ரூல் போட்டிருக்காங்க. ஸ்ப்ரிங்க்ளர் ஆன் பண்ணியே ரொம்ப நாள் ஆச்சு, அதனாலேயே புல்லெல்லாம் சுத்தமாக காஞ்சு போயிருச்சு. குப்பையுமே ஈஸியாக இப்போ வந்துடுது, அதனால் பச்சை பசேல்னு உங்களுக்கு இருந்ததுன்னு வைங்களேன் அந்தளவுக்கு குப்பை சேராத மாதிரி இருக்கும், ஆனால் இப்போ கொஞ்ச நாள் அதிக குப்பை தான் பின்னாடி. எனக்கு ஒரு பக்கம் ஏண்டா சம்மர் முடியுது அப்படின்ட்டு தான் இருக்குது. இனி செப்டம்பர் எண்ட் ஆயிடுச்சுன்னா ஃபால் ஸ்டார்ட் ஆயிரும், அதுக்கப்புறம் வின்டர்னு ஒன்று மாற்றி ஒன்று வந்துடும். வின்டரில் கொஞ்சம் ப்ரிகாஷன்ஸ் எல்லாம் பண்ணி வச்சுக்கிட்டோன்னா ஈஸியாக சமாளிச்சிடலாம், இல்லைன்னா ரொம்ப கஷ்டங்க. முடிஞ்சால் நான் ஒரு வீடியோ வந்து போடுறேன் வின்டர் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி. முக்கியமாக பவர் கட் ஆகும், அதை சமாளிக்கிறதுக்கு இந்த வருஷம் ஏதாவது ஒரு ஸ்டெப் எடுத்தே ஆகணும். போன வருஷமே குட்டி பையனை வச்சுக்கிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டோம், இந்த வருஷம் அந்த மாதிரி பண்ணக்கூடாதுன்னு பார்க்குறோம். அதனால் ரெண்டு மூணு கம்பெனிஸ் கிட்ட கோட் கேட்டிருக்கோம், அதில் யார் கொஞ்சம் கம்மியாக கோட் பண்ணுறாங்களோ அவங்க கிட்டக்கு சொல்லி நாங்கள் ஜென்ரேட்டர் வந்து வச்சிடலான்னு பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸ்டவ் பிரச்சனை கிடையாது, எங்களுக்கு கேஸ் தான், அது போன வருஷம் அவங்க கட் பண்ணி விடலை, இந்த வருஷமும் ஆகாதுன்னு ஒரு நம்பிக்கை. மெயினாக பவர் மட்டும்தான், பவர் இருந்துட்டால் ஓரளவுக்கு நம்ம சமாளிச்சிடலாம் வின்டரை. நாங்கள் கலிஃபோர்னியாவில் இருந்துட்டு இங்கே வந்ததுனால எங்களுக்கு ரொம்ப புதுசாக இருந்தது. அங்கெல்லாம் வின்டர் பார்த்திங்கன்னா இந்த ஸ்னோவோ இல்லை ஃப்ரீசிங் ரெயினோ அந்த மாதிரி எதுவுமே இருந்ததில்லை. இங்கே வந்து அதுவும் இண்டிவிஜுவல் வீடு வேறு, ஃபஸ்ட் டைம் எங்களுக்கு, கை குழந்தையை வச்சுக்கிட்டு எந்த மாதிரி ப்ரிகாஷன்ஸ்லாம் பண்ணி வைக்கணும்னு சுத்தமாக எங்களுக்கு ஐடியாவே இல்லை. பவர் கட் ஆகும் அப்படிங்கிறதே எங்களுக்கு ரொம்ப லேட்டாக தான் தெரிஞ்சது, அதனால் இந்த டைம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்ட்டு முடிவு பண்ணிட்டோம். இனி பேக் டு க்ளீனிங், கிச்சன் க்ளீனிங் எல்லாம் பண்ணிட்டேங்க, கவுண்டர் டாப் எல்லாம் சுத்தமாக க்ளீன் பண்ணிவிட்டு ஸ்டவ்வுமே எல்லாம் தொடச்சி விட்டுட்டேன். அது வந்து நான் வீடியோ எடுக்கலை, ஏன்னா ரொம்ப டைம் ஆயிடுச்சு. அதுவும் இல்லாமல் ஏற்கனவே நிறைய க்ளீனிங் வ்ளாக்ஸில் நான் கிச்சன் க்ளீனிங் காட்டியிருக்கேங்கிறனால உங்களுக்கும் போர் அடிக்கும். ஏன்னா வீடு ஃபுல்லாக அம்மா கூட்டி கொடுத்துட்டாங்க, நான் அப்படியே தொடச்சிட்டு வந்துட்டேன். டைமும் ரொம்ப கம்மியாக இருந்தது. இனி தான் போய் குட்டி பையனை தூங்க வச்சுட்டு நாங்கள்லாம் குளித்து ரெடியாகணும், சாயந்தரம் கோவிலுக்கு வேற போகணும். ஒரு ஷார்ட்ஸ் போட்டிருந்துருப்பேன் நாங்கள் கோவிலுக்கு போகணும் அப்படின்னு சொல்லி, அன்னைக்கு எடுத்த வீடியோ தான் இது. கீழே இந்த பாத்ரூமும் லாண்ட்ரி ரூமும் தனித்தனியாக க்ளீன் பண்ணிட்டோன்னா இந்த ஃப்ளோரையும் தொடச்சி விட்டுறலாம்.
லாண்ட்ரி ரூமில் வாஷர் அண்ட் ட்ரையருக்கு ஒரு கவர் பார்த்துட்ருக்கங்க. நீங்கள் யாராவது கவர் வாங்கி போட்டிருந்தீங்கன்னா லிங்க் ஏதாவது இருந்தால் எனக்கு கமெண்ட்ஸில் வந்து ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா நான் பார்க்குற வரைக்கும் ஒரே கவராக தான் இருக்குது, வாஷர் ட்ரையர் ரெண்டுக்குமே சேர்த்து விரிக்கிற மாதிரி. அது எனக்கு அந்தளவுக்கு பிடிக்கலை. ரெஃப்ரிஜிரேட்டருக்குன்னு தனியாக ஒரு கவர் கொடுப்பாங்க பார்த்தீங்களா, மேலே போட்டுக்கிற மாதிரி. அதுவே பேசாமல் வாங்கி ரெண்டுக்கும் போட்டுடலாமா அப்படின்ட்டு கூட பார்க்குறேன். ஏன்னா மேலே அந்த டாப்பில் வந்து ஈஸியாக ஸ்க்ராச்சஸ் வந்து விழுகுது. ஸோ ஏதாவது கவர் வாங்கி போட்டால் தான் கொஞ்சம் பாதுகாப்பாக நம்ம பார்த்துக்க முடியும். அதுவும் டார்க் கிரேயாக இருக்கிறனால நல்லா தெரியுது ஸ்க்ராச்சஸ் விழுந்தா. இனி முன்னாடி இருக்கிற இந்த ஃப்ளோர் மட்டும் நான் க்ளீன் பண்ணிட்டேன்னா மாப்பிங் ஒர்க்கு ஓவர். வீட்டில் வேறு இந்த ட்ரைவால் பேச்சிங் ஒர்க் போயிட்டுருக்கு, அது எப்போ முடிப்பாங்கன்னே தெரிலங்க. இனி அம்மா வந்துட்டு ஊருக்கு கிளம்புற டேட்டே நெருங்கிருச்சு. அப்பா ஊருக்கு கிளம்புறக்கு முன்னாடி ஆரம்பித்த வேலை, ரொம்ப இழுத்து அடிக்கிறாங்க பசங்களுக்கு. அதனாலேயே என்னால் இந்த வருஷம் பர்த்டே பார்ட்டிக்கு அரேஞ்ச் பண்ண முடியலை. ஹவுஸ் வார்மிங்க்கு தான் எங்களால் யாரையுமே கூப்பிட முடியல. ஏன்னா நாங்கள் ஊருக்கு வந்த புதுசு, யாரையுமே எங்களுக்கு தெரியாது. எங்களுக்கு ரெண்டு ஃபேமிலி தான் தெரியும், அவங்கள மட்டும்தான் கூப்பிட்டு நாங்கள் செஞ்சுருந்தோம் ஹவுஸ் வார்மிங். பசங்க பர்த்டே பார்ட்டிக்கு எல்லாரையுமே கூப்பிடணும் அப்படின்ட்டு நினச்சிட்டு இருந்தேன். ஏன்னா இப்போ யூடியூப் ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறமா நிறைய பேர் எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் இப்போ கிடச்சிருக்காங்க. நிறைய பேரை நான் இன்னும் நேரில் கூட பார்க்கல, ஃபோனில் தான் பேசியிருக்கேன். இன்ஸ்டாவில் வந்துட்டு மெசேஜ் பண்ணுறதோட சரி, எல்லாரையுமே ஒரு கெட் டுகெதர் மாதிரி நம்ம பசங்களோட பர்த்டேக்கு இன்வைட் பண்ணி நம்ம மீட் பண்ணலாம் அப்படின்ட்டு நான் ஒரு பிளான் வச்சுருந்தேன். ஆனால் இப்போ வந்து மெயின்டெனன்ஸ் ஒர்க் போயிட்டுருக்கறனால ஒரு ஏரியா ஃபுல்லாகவே என்ன பண்ணிட்டாங்கன்னா கண்டெய்ன்மெண்ட் பண்ணிட்டாங்க, சீல் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ குழந்தைங்க வந்தாங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு விளையாடுறதுக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். நம்மளும் ஒரு மானிட்டர் பண்ணிக்கிட்டே இருக்கணும், அந்த இடத்துக்கு போய் விழுந்துருவாங்களோ அப்படின்ட்டு நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். அதுலேயும் அம்மா ஊருக்கு கிளம்புறதுக்குள்ளே நான் எல்லாரையும் கூப்பிட்டுறணும்னு நினச்சிக்கிட்டே இருந்தேன், பட் அது முடியாது போல இருக்குது. இனி எப்போ ஒர்க்கை முடிப்பாங்கன்னு தெரியலங்க. ஆனால் ஒரு சிம்பிளான கேக் கட்டிங் மட்டும் வீட்டளவில் நாங்கள் மட்டும் பண்ணிக்கலான்னு பார்க்குறோம். ஏன்னா எழிலுக்கு இது ஃபஸ்ட்டு பர்த்டே இல்லையா. முகிலுக்குமே எல்லா பர்த்டேக்கும் பார்த்திங்கன்னா அவனுக்கு பிடிச்ச ஒரு கார்ட்டூன் கேரக்டரை தீமாக வச்சு பர்த்டே செலிப்ரேட் பண்ணியிருக்கோம். இந்த வருஷம் பண்ணலையா பண்ணலையான்னு கேட்டுக்கிட்டே இருந்தான். அவன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூப்பிடணும்னு அவனுக்கு ரொம்ப ஆசை. அதுக்கப்புறமா சொல்லி சமாதானப்படுத்தி வச்சுருக்கோம், அடுத்த வருஷம் எல்லாரையுமே கூப்பிட்டு சூப்பராக பண்ணிக்கலாம் அப்படின்னு. எழிலும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெரிய பையன் ஆயிடுவான், செகண்ட் பர்த்டே வந்துடும், அதனால நல்லாவே பண்ணிக்கலாண்டா அப்படின்னு சொல்லிட்டோம். அவனும் ஓகே சொல்லியிருக்கான். ஆனால் கண்டிப்பாக கேக் வாங்கி எனக்கு கட் பண்ணணும் அப்படின்ட்டுருக்கான். எங்களுக்கும் வெட்டிங் டே வந்தது, அவங்க அப்பாவுக்கும் இன்னும் ஒரு 4 days பர்த்டே வரப்போகுது. ஸோ எல்லாத்துக்குமே சேர்த்து கேக் கட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டோம். நாங்களும் கோயிலுக்கு போயிட்டு வீட்டுக்கு வந்தாச்சுங்க. முருகன் கோவிலில் நான் சொன்ன மாதிரி கும்பாபிஷேகம் பண்ணியிருக்காங்க விநாயகர் சிலை வச்சு. அதனால 48 பூஜை நடந்துக்கிட்டு இருக்குது. பாலபிஷேகம் வந்து ஒவ்வொரு ஃபேமிலியாக பண்ணிட்டு போயிட்டு இருந்தாங்க. நான் ஷார்ட்ஸில் ஏற்கனவே நான் சொல்லியிருப்பேன், குட்டி பையன் பயங்கரமாக அழ ஆரம்பிச்சிட்டான். அதனால நாங்கள் வீட்டுக்கு திரும்பி வந்துட்டோம். பசங்க ரெண்டு பேர் வெளியில் விளையாண்டுட்டு இருக்காங்க. முகில் சைக்கிள் ஓட்டிகிட்டு இருந்தான், எழில் வந்து அதை வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்தார். அம்மா உள்ள இந்த மாதிரி சட்னிக்கு ரெடி பண்ணிட்டாங்க. இந்த சட்னி ரெசிபி முடிஞ்சால் இன்னொரு விலாகில் நான் டீட்டெயில்டாக ஷேர் பண்ணுறேங்க. வெங்காயம், தக்காளி, அதுக்கப்புறமா காரத்துக்கு வரமிளகா பச்சையாகவே அரைச்சி நம்ம எண்ணெய் ஊற்றி கொதிக்க வைக்கிறது தான். ஆனால் டேஸ்ட் வேறு லெவலில் இருக்கும். இதே இன்க்ரீடியன்ட்ஸை நல்லா எண்ணெயில் வதக்கிட்டு அரைச்சா அது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும், பச்சையாக அரைச்சிட்டு கொதிக்க வச்சாலும் அது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். ரெண்டுமே சூப்பராக தான் இருக்கும். ரொம்ப சிம்பிளான டின்னர் தான், தோசை சட்னி. குட்டி பையனுக்கு பால் காஞ்சிட்ருக்கு, அவன் சாப்பிட்டுட்டான். அன்றைக்கும் ஃபுல் டே க்ளீனிங்லேயே போனதுனால டயர்டாக தான் இருந்தோம் நானும் அம்மாவும். சிம்பிளாகவே முடிச்சுக்கிட்டோம். முகில் பர்த்டே, எங்களோட வெட்டிங் டே, அதுக்கப்புறம் எழில் பர்த்டேன்னு எல்லா ஸ்பெஷல் டேஸ்க்குமே உங்கள் விஷஸ் வந்து நீங்கள் அனுப்பியிருந்தீங்க. ஸோ எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. முகிலும் அவனோட தேங்க்யூவை சொல்ல சொல்லியிருந்தான், என் ஹஸ்பண்டும் சொல்ல சொல்லியிருந்தார். இது வரைக்கும் எங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு தெரிஞ்சவங்க எங்களுக்கு வாழ்த்து சொல்லுவாங்க. ஆனால் லைஃப்பில் ஃபர்ஸ்ட் டைம் முகம் தெரியாத நிறைய பேர் எங்களுக்கு வந்து வாழ்த்துக்கள் சொல்லியிருந்தீங்க. அது வந்து இன்னுமே எங்களோட டேவை வந்து ஸ்பெஷலாக்குச்சு அப்படின்னு தான் சொல்லணும். இனி வீடியோவோட எண்டுக்கு வந்தாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கவங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு கன்சிடர் பண்ணுங்கள். அடுத்து வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். அன்டில் தென், டாட்டா, பபாய்.